வணக்கங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா அந்த நேமே இருக்கட்டும், யார் யார் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படி ஹிண்ட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வலைதளத்தில் நான் பார்த்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா, சதாம் ஹுசேன் வந்து ஒரு வீடியோவில் ஒரு காணொலியில் அவர் பேசியிருப்பார். இதே போல் வந்து கொரோனா வைரஸை பற்றி டேஞ்சரஸை பற்றி பேசியிருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் அவர் பேசுனதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா அது அப்படி எதுவுமே தெரில. டீம் ஹூன் சொல்லி ஒரு நாவலாசிரியர் தன்னுடைய தி ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் ஊஹான் 400 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஊஹான் 400 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் 2020. இந்த கொரோனா வைரஸ் 2020 தான் ஊஹான் 400 சொல்லிட்டு தி ஐஸ் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற புத்தகத்தில் அவர் முன்கூட்டியே குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். உணவே மருந்து அப்படிங்கிறதா நம்ம பண்பாடு, நம்மளுடைய மருத்துவமே உணவே மருந்து. பசிக்கான மருந்து தான் உணவு. அந்த உணவையும் டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் படி சாப்பிட்ற அளவு கொண்டு போய் தள்ளப்படும். அப்படி ஒரு பயங்கரம் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு மருந்தை சொல்கிறதுக்கு, அதாவது வந்து வாதசுர குடிநீர் குடிங்க, கபசுர குடிநீரை குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கண்டிப்பாக தேவைப்படுது. சாதாரண ஒரு கை வைத்தியத்தில் உள்ளதை வந்து டாக்டர் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படிங்கிறது தான் எனக்கு தெரில. மதுக்கடைகளால் மட்டுமே இந்த சமுதாயம் கெட்டு போகுதுங்கிறது மட்டும் இல்லைங்க, மருந்து கடைகள் இந்த சமுதாயத்தில் நிறையா உருவாகிறதுனாலையும் இந்த சமுதாயம் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் குறிப்பிட்டிருக்கார். கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த டீம் ஹூன் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 1981 வெளியிட்டாங்க. நம்மளுங்க 1914 இதை குறிப்பிட்டிருக்காங்க. வைரஸை ஓட்டுறதுக்கான நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக 1914 இந்த கொரோனாக்கான மாத்திரை உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. கைமுறை பாக்கெட் வைத்தியங்க 1914 இந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்கிறாங்க. கொரோனா மாத்திரை இப்போ வந்து சொல்லணும்னா கொரோனான்னு சொல்கிறோம். அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப பழமையான எழுத்துக்களாகவும் இருக்குது. கொரோனாவுக்கான மாத்திரை வந்து அப்பயே வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க, மிளகு, லவங்கம், ஜாதிக்காய், ஓமம், ஜபத்திரி, சித்திரமூலம், திப்பிலி, கருஞ்சீரகம், கோஷ்டம், கோரோஜனை, நாவல் துளிர், மாந்துளிர், வேப்பங்கொழுந்து, பூரம், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைஞ்சி முத்தனை இஞ்சி, இந்த இஞ்சியை போட்டு அரைச்சி இதை வந்து ஒரு இதுவாக மாற்றி இதை மாத்திரையாக எடுத்து சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு 1914 சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய குறிப்பு தான் இது. அதாவது இது என்ன அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, கைமுறை பாக்கெட் வைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 1914 நம்மால் கொரோனாவுக்கான மருந்தை கொடுத்தவன் நம்மால். ஸோ இது வந்து இப்போ பார்த்தா இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும்னு தான் சொல்லணும். நம்ம பயத்தை பற்றி இப்போ நம்ம வந்து காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இப்போ அதை விட வாதசுர குடிநீர், அதை விட மருந்து, இப்படி நிறைய விஷயங்கள் உருவாகிட்டு இருக்குது. நம்ம முறைப்படியே நம்ம வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஊட்டக்கூடிய அளவுக்கு வந்து வெத்தலையில் வந்து மிளகு வச்சு, உப்பு வச்சு, மஞ்சள் வச்சு சாப்பிட்றது, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு நிறைய வைத்திய முறைகள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுறதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவோம் நம்ம நம்புகிறோம். ஸோ அதுக்கான இந்த பதிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.